ஹலோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கியூபன்ஸ். இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியான பப்பீஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பப்பி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லேபரடார், ஜெர்மன் ஷெப்பர்ட், ஷிட்சு, இந்த பப்பீஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பப்பீஸ் அண்ட் டாக்ஸ் வந்து சேல் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் உங்கள் பப்பீஸ் அண்ட் டாக்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பப்பி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 45 days இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடல்ட்ஸாக இருந்தாலும் பிக்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட்டாக என்ன பப்பி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பாப்புலரான எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ப்ரீட் தான். ஸோ என்ன ப்ரீட்னு பார்த்தீங்கன்னா லேபரடார் தான். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு பப்பி கிட்ட அவைலபிளாக இருக்குது, ஒரு மேல் பப்பியும் ஒரு ஃபீமேல் பப்பியும் அவைலபிள் ஆகிருக்கு. இந்த பப்பியோட கலர் பார்த்தீங்கன்னா ஃபான் கலர் அண்ட் லைட் கோல்டன் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆகிருக்கு. இந்த பப்பீஸ் 20 days பார்த்தீங்கன்னா 40 days ஆகுது. நல்ல ஒரு குவாலிட்டியாக மிஸ் பண்ணக்கூடாது டிஸ்பிளேல நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி பே பண்ணி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேங்க்கு இல்லைனா ஒரு சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு டாக்ஸ் ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரீட்னு பார்த்தீங்கன்னா அது லேபரர் தான். ஸோ நமக்காக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு டாக் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரி பெஸ்ட்டான ப்ரீட்னு பார்த்தீங்கன்னா அது லேபரர் தான். டிஸ்பிளேல நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ லேபரோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லி, எல்லாருக்கூடமே ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் ஒரு ப்ரீடு. என்ன இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பார்க்க டேரர் ஆகும் பட் வளர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மனசு உள்ள ஒரு ப்ரீட் தான். என்ன ப்ரீட்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்டின் நல்ல ஒரு ப்ரீடு, பட் ஃப்ரெண்ட்லியாகவும் எல்லாருக்கூடையுமே இருக்கும். ஸோ நம்ம வளர்க்குறத பொறுத்து தான். ஸோ இந்த பப்பியும் கொடுத்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த பப்பியோட டேஸ் பார்த்தீங்கன்னா 40 days ஆகுது, நல்ல ஒரு சூப்பர் கோட் உள்ள பப்பி இது. ஸோ இந்த பப்பியை மிஸ் பண்ணக்கூடாது டிஸ்பிளே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒரு லவராக நீங்கள் இருந்தால் உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. ஸோ கார்டின் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லிக்கு நல்ல ஒரு ப்ரீட்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இது பெஸ்ட்டான ப்ரீடு. ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, பை பண்ணி டிஸ்பிளே நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணி பை பண்ணி. தேர்டாக என்ன பப்பி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஷிட்சு பப்பீஸ் தான். எல்லாருக்குமே தெரியும் ஷிட்சு பப்பி தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரீட்னு பார்த்தீங்கன்னா ஷிட்சு ப்ரீட் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 15,000 வரும். இந்த பப்பி பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பப்பியோட கலர் பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் அண்ட் ஒயிட் ப்ரௌன் கலர் அவைலபிள் ஆகிருக்கு. இந்த பப்பீஸோட டேஸ் பார்த்தீங்கன்னா 38 days ஆகுது, நல்ல ஒரு குவாலிட்டியான பப்பீஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பப்பியும் ரெண்டு ஃபீமேல் பப்பியும் அவைலபிள் ஆகிருக்கு. இந்த பப்பி பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. உங்களை வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் தேவையில்லைன்னு சொன்னீங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருந்தாலும் வளர்க்கலாம், அப்படி ஃப்ளாட்ல இருந்தாலும் வளர்க்கலாம். ஸோ இவங்க வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் தேவைப்படாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெயின்ஸும் கிடையாது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஷிட்ஸுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெயின்ஸ் அதிகம், ரூமிங் வந்து டெய்லி பண்ணிட்டே இருக்கணும் சொல்லிட்டு. ஸோ ஆமாம், நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு டே ஒரு டைம் ரூம் பண்ணிவிட்டாலே போதும். ஸோ அதுக்கு மேலே எந்த மெயின்டெயின்ஸும் அதிகமாக இருக்காது. ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரீடர்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது டிஸ்பிளே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி போயிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டாக் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எந்த பப்பி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாலே ஃபேஸ்புக்லேயே ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி போஸ்ட் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அதில் ஏதாவது பப்பி பிடிச்சா நீங்கள் அதிலே காண்டாக்ட் பண்ணி கூட பப்பி வந்து பை பண்ணிக்கலாம். டெலிவரி ஆல்சோ அவைலபிள். டெலிவரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கும் பண்ணிட்டுக்கோம், சென்னையில் மட்டும் ஃப்ரீயாகவே பண்ணுறோம். ஸோ பொங்கல் பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் டாக்ஸ்லாம் எங்கே விட்டுருந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா போர்டிங் நல்ல ஒரு ஆஃபரோடவே இருக்குது. ஸோ போர்டிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஏசிக்கு 200, வித் ஏசிக்கு 300 பண்ணிட்டுருக்கோம். இதை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. இதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரக் சர்வீஸும் நம்ம பண்ணிட்டுருக்கோம், அதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு குவாலிட்டியான பப்பியோட மறுபடியும் பார்க்கலாம். பை பை.